அமெரிக்கர்களாலும் ஐரோப்பியர்களாலும் குவானாமரியா அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த பெண் பார்த்தோம்னா ஏறக்குறைய 18 ஆண்டுகள் சான் நிக்கலஸ் அப்படின்ற ஒரு தீவில் தனந்தனியாக வாழ்ந்திருக்காங்க. இந்த பெண்ணோட வாழ்க்கையை பார்த்தோம்னா நிறைய மர்மங்கள், பெரிய சோகங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கு. ஸோ முக்கியமான கேள்வி என்னன்னா, எப்படி இந்த பெண் வந்து தனியாக ஒரு தீவில் 18 வருடங்கள் வாழக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்டுச்சு? அப்புறம் முக்கியமாக சான் நிக்கலஸ் தீவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அந்த தீவில் ஒரு காலம் நிறைய பழங்குடியின மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இந்த பழங்குடியின மக்கள் என்ன ஆனாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். கலிஃபோர்னியாவிலேருந்து ஏறக்குறைய 50-100 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தோன்னா ஒரு 8 சின்ன தீவுகள் இருக்குது. இந்த தீவுகளை வந்து த சேனல் ஐலண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த தீவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்னென்னு பார்த்தோன்னா, ஏறக்குறைய 10,000 ஆண்டுகள் பழமையான பழங்குடியின மக்கள் அந்த தீவில் வந்து வாழ்ந்திருக்காங்க. இந்த தீவுகளில் அந்த 8 தீவுகளில் ஒரு தீவு பேர் என்னன்னு பார்த்தோன்னா சான் நிக்கலஸ். இந்த தீவில் பார்த்தோன்னா த நிக்கலோனியோ அப்படின்ற ஒரு பழங்குடியின மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. இவங்களும் ரொம்ப பழமையான பழங்குடியின மக்கள், ரொம்ப 1000 ஆண்டுகளில் அந்த தீவுலேயே வந்து வாழ்ந்திருக்காங்க. 18-19 நூற்றாண்டுகளில் என்ன நடக்குதுன்னா, ஐரோப்பியர்கள் உலகம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய புது புது டெரிட்டரிஸ்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வணிகம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாயிண்டில் சான் நிக்கலஸ் தீவுக்கும் ஐரோப்பியர்கள் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அலாஸ்காவிலிருந்து ரஷ்ய வேட்டைக்காரர்கள் வந்து இங்கே சான் நிக்கலஸ்க்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் அங்கே ஏறக்குறைய அந்த டைமில் வந்து ஒரு 200-300 பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மக்களோட இவங்க வந்து வணிகம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒப்பந்தங்கள் போடுறாங்க. இந்த வணிக ஒப்பந்தங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே சரியாக வந்து ரெண்டு பேருக்கும் ஜெல் ஆகலாம். அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய முரண்கள் ஏற்படுது, நிறைய சண்டைகள் வருது. ஸோ ஒரு பாயிண்டில் இந்த ரெண்டு தரப்பினருக்குமான அந்த சண்டை மோதல் வந்து உச்சத்தை தொடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஐரோப்பிய வேட்டைக்காரர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஐலண்டில் இருக்கக்கூடிய அந்த தீவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் கொண்டுட்டு அவங்களோட உடைமைகள்லாம் திருடிட்டு அவங்க அந்த ஐலண்ட்லேருந்து வெளில போயிடுறாங்க. ஸோ இன்றைக்கி நான் அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லும்போது ஏதோ சாதாரணமான ஒரு சினிமா கதையை சொல்கிற மாதிரி இருக்கலாம், அது உண்மையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் அந்த காலத்தில் அது நிஜமாகவே நடந்த ஒரு விஷயம். ஒரு தீவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அப்புறம் அவங்களோட உடைமைகளையும் அவங்களோட பொருட்களையும் திருடிட்டு இந்த ஐரோப்பியர்கள் வந்து அந்த தீவிலிருந்து வந்து தப்பிச்சு போயிருக்காங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஏறக்குறைய மறக்கப்பட்ட ஒரு சம்பவமாக தான் இருந்தது. இது யாரும் பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது வந்து மறக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் 2 டெக்கேட்ஸ், ஒரு 20 ஆண்டுகளுக்கு அப்புறம், 1835 பார்த்தோன்னா ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு மிஷினரி வந்து இந்த சம்பவத்தை பற்றி கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டதுக்கப்புறம் அவருக்கு ஒரு யோசனை வருது, மேபி அந்த தீவில் வந்து இன்னும் உயிரோட சில பழங்குடியின மக்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான யோசனை அவருக்கு வருது. அதனால் ஒரு அவங்க ஒரு டீம் அனுப்புகிறார், கப்பலில் ஒரு சின்ன ஒரு டீம் அனுப்புகிறார், ஒரு குழு அனுப்புகிறாரு. அங்கே யாராவது பழங்குடியின மக்கள் இன்னும் உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்கள மீட்டு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அதே மாதிரி அவங்களும் 1835 அந்த தீவுக்கு போகிறாங்க. அப்போ ஒரு 20 பழங்குடியின மக்கள் அங்கே இன்னும் உயிரோடு இருந்திருக்காங்க. ஸோ அந்த மக்களை வந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சாண்டா பார்பரா அப்படின்ற ஒரு தீவில் வந்து அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்து அவங்கள வந்து அங்கே செட்டில் பண்ண வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ பார்த்தோன்னா பெருசாக பேசப்படல, எல்லோரும் இந்த சம்பவத்தையே கம்ப்ளீட்டாக மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஏறக்குறைய 15 ஆண்டுகள் கழித்து திரும்பவும் இந்த சான் நிக்கலஸ் தீவை பற்றின செய்திகள் வந்து வர ஆரம்பிக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, அந்த தீவுக்கு மாலுமிகள் செயலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தீவில் வந்து மனித நடமாட்டம் இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்குது, மனிதர்களோட கால் தடங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அதே போல் அந்த தீவை தாண்டி போகிற, கடந்து போகிற செயலர்ஸ் மாலுமிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சில நேரங்களில் அந்த தீவை கடந்து போகும்போது ஒரு பெண் வந்து கை அசிட்டு அந்த கப்பல்களை நோக்கி ஓடி வந்த காட்சிகள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரூமர்ஸாக நிறையா ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த தீவில் யாரும் இருக்காங்களா அப்படின்றது வந்து ஷுவராக யாருக்கும் தெரியல. ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுறாருன்னா, ஃபாதர் கொன்சால்வஸ் ரூபியோ அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே நிஜமாகவே யாராவது இருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டீம் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறார். ஸோ அவர் வந்து கேப்டன் ஜார்ஜ் நிவேடர் அப்படின்ற ஒருத்தரோட தலைமையில் ஒரு சின்ன குழு, ஒரு 7 பேர் கொண்ட ஒரு குழு வந்து அந்த தீவுக்கு வந்து அனுப்புகிறார். இந்த டீம் நிவேடர் அவரோட தலைமையிலான இந்த டீம் வந்து அந்த தீவுக்கு போகிறாங்க. போய் நிறைய இடங்களில் தேடி பார்க்குறாங்க. தேடும்போது அவங்க வந்து ஒரு கால் தடத்தை பார்க்குறாங்க. அந்த கால் தடத்தை பார்த்த உடனேயுமே அவங்களுக்கு ஷுவராக தெரியுது, இது வந்து நம்ம குழுவில் இருக்கக்கூடிய, நம்ம டீமில் இருக்கக்கூடிய மாலுமிகளோட கால் தடம் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே ஷூஸ் போட்டிருக்காங்க. இது வந்து வெறுங்காலோட நடமாடக்கூடிய ஒரு மனிதரோட கால் தடம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த கால் தடத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குடிசையை பார்க்குறாங்க.
திமிங்கலத்தோட எலும்புகளாலான ஒரு குடிசையை வந்து பார்க்குறாங்க. அது பக்கத்தில் வந்து ஒரு பெண் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப கவனமாக தான் கிட்ட நெருங்குறாங்க. ஏன்னா யூஸ்வலாக பார்த்தோம்னா இந்த பழங்குடியின மக்கள் வந்து திடீர்னு இந்த மாதிரி ஐரோப்பியர்களை பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் பயப்படுறதுக்கு, அப்புறம் கொஞ்சம் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கு, வயலண்டாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க ரொம்ப கவனமாக ஸ்லோவாக அந்த பெண்கிட்ட வந்து நெருங்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமும் பயப்படலை. ஒரு ரொம்ப சிரிச்ச முகத்தோடு இவங்களை வந்து வரவேற்கிறாங்க. அவங்க சமைச்சிட்டு இருந்த அந்த உணவையும் அவங்களுக்கு வந்து பரிமாறுறாங்க. அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயம் எதுவும் இல்லாமல் ரொம்ப கனிவாக நடந்துட்டாலும், ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, அந்த பெண் பேசக்கூடிய மொழி வந்து அந்த மாலுமிகள், அந்த செயலர்ஸ்க்கு வந்து சுத்தமாக புரியல. ஸோ அவங்க வந்து இந்த பெண்ணுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, த லோன் உமன் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வைக்கிறாங்க இனிஷியலாக. அதுக்கப்புறம் வந்த வேலையை முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்ணை வந்து கப்பலில் கூட்டிகிட்டு போக முயற்சி பண்ணுறாங்க. இங்கேயும் அவங்க அந்த செயலர்ஸ்க்கு வந்து ஒரு ஆச்சரியம். ஏன்னா யூஸ்வலாக வந்து பழங்குடியின மக்கள் அவங்களோட நிலங்களை வந்து ஈஸியாக விட்டுட்டு வரமாட்டாங்க. பட் இந்த பெண் வந்து ரொம்ப சுலபமாக அவங்களோட வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த அவங்களோட கப்பலில் ஏறி வராங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ஒரு கேள்விக்கும் நம்ம வந்து விடை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. நம்ம ஏற்கனவே பேசினது போல 1835 பார்த்தோம்னா, ஏற்கனவே ஒரு எக்ஸ்பெடிஷன், ஒரு சின்ன ஒரு குழு வந்து அந்த தீவில் யாராவது சர்வைவர்ஸ் இருக்காங்களா, உயிரோட யாராவது பழங்குடியினர் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தேடி போயிருந்தாங்க. போய் அவங்க ஒரு 20 பழங்குடியின மக்களையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்படி ஏற்கனவே ஒரு எக்ஸ்பெடிஷன் நடந்திருந்ததுன்னா, ஏன் அந்த இந்த ஒரு பெண் மட்டும் தனிமையாக இங்கே மாட்டிக்கிட்டாங்க? அவங்க வந்து அந்த எக்ஸ்பெடிஷன்லேயே அவங்களும் ஏறி வந்திருக்கணும் இல்லையா, அவங்க கூட வந்திருக்கணும் இல்லையா? ஸோ இந்த கேள்விக்கான விடை என்னன்னு பார்த்தோன்னா, தெளிவான ஒரு பதில் இல்லை. சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பெடிஷன் 1835 போனப்போ என்ன நடக்குதுன்னா, அங்கே வந்து கிளைமேட் சரியில்லை. அந்த டைமில் நிறையா புயல் வெள்ளம்லாம் இருந்தனால ரொம்ப தீவிரமாக அந்த ஐலண்டை வந்து தேட முடியல. ஸோ 20 பேரை கூட்டு வந்துட்டாங்க, இந்த பெண் வந்து விடுபட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. இது போக இன்னொரு ஆர்கியூமெண்ட் என்னென்னா, அந்த பெண் அப்புறம் அந்த 20 பேரை வந்து கப்பலில் கூட்டு வரும்போது அந்த பெண்ணோட தம்பி வந்து விடுபட்டார். ஸோ அந்த தம்பியை காப்பாற்றுறதுக்காக இந்த பெண் மட்டும் தனியாக கடலில் குதித்து அவங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆர்கியூமெண்ட்டும் இருக்குது. பட் ஷூராக எப்படி இந்த பெண் வந்து அந்த ஐலண்டை தனியாக வந்து மாட்டினாங்க அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இல்லை. ஸோ அடுத்து இந்த பெண் பார்த்தோம்னா, சான் நிக்கலஸ் தீவு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாண்டா பார்பரா தீவுக்கு வந்து கொண்டு வரப்படுறாங்க. அங்கே கேப்டன் நிவேடர் அவங்களோட ஒய்ஃப் இவங்களோட சேர்ந்து அவங்களும் அவங்க வீட்டிலே தங்கிக்கிறாங்க. அந்த சாண்டா பார்பராலையும் பார்த்தீங்கன்னா, இந்த பெண் பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. யூஸ்வலாக பழங்குடியின மக்கள் வந்து ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க. புது ஏரியாவுக்கு வந்தோம்னா அங்கே மக்களோட மிக்ஸ் ஆகிறதுனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் எல்லாரோடையும் ரொம்ப சகஜமாக பழகிறாங்க. இவங்க பேசக்கூடிய மொழி மற்றவங்களுக்கு புரியல அப்படின்னாலும் கூட இவங்க வந்து ரொம்ப ஈஸியாக மற்றவங்களோட பழகுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இவங்களுக்கு வந்து தீவுலேயே இருந்து பழகினால புதுசாக இந்த உலகத்துக்கு, ஒரு மாடர்ன் வேர்ல்டுக்கு, மாடர்ன் சொசைட்டிக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பெரிய ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. குதிரைகள், அப்புறம் அல்கஹால், இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பெரிய பிரமிப்பை வந்து ஏற்படுத்துது. பட் ஓவரால் பார்த்தோன்னா இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெண் பேசக்கூடிய மொழி வந்து யாருக்குமே தெரில. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, 1835 எக்ஸ்பெடிஷனில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் ஒரு 20 பழங்குடியின மக்கள் வந்து கொண்டு வரப்பட்டாங்க இல்லையா. அந்த பழங்குடியின அந்த குரூப்லேருந்து ஒரு 3 பேர் மட்டும் கூட்டு வரப்படுறாங்க. கூட்டு வந்து அவங்க வந்து பேச சொல்கிறாங்க இந்த பெண்ணோட. அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் பேச முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுக்கும் புரியல இந்த பெண் என்ன பேசுகிறாங்க அப்படின்றது. ஸோ எல்லாம் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்னென்னா எல்லாம் நினச்சது என்னென்னா, இவங்க எல்லாம் ஒரே பழங்குடியின இனத்தை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த பெண் பேசக்கூடியது உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இந்த பெண் பேசுறது வந்து அவங்களுக்கு வந்து புரியல. அதுக்கப்புறம் வேற நிறைய பழங்குடியின மக்களையும் அந்த பகுதிகளிலிருந்து கூட்டு வராங்க. கூட்டு வந்து இந்த பெண்ணோட பேச சொல்றாங்க. அவங்களுக்கும் இவங்க பேசுறது எதுவுமே புரியல. ஸோ கடைசி வரைக்கும் பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த பெண் வந்து ரொம்ப சந்தோஷமா எல்லாரோடையும் நல்லா பழகினாலும் இவங்க என்ன சொல்றாங்க, இவங்களோட உண்மையான கதை என்ன அப்படின்றத வந்து யாருக்கும் கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரியான ஒரு சூழலில் என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. யூஸ்வலாக பழங்குடியின மக்கள் அவங்களோட நிலத்திலிருந்து வெளில வரும்போது இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த சூழல், மாடர்ன் சொசைட்டியில் கூடிய சூழல் வந்து அவங்களுக்கு சரியா சூட் ஆகாது. நிறைய நோய்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் வேற நிறைய டிஃப்ரெண்டான உணவுகள்லாம் சாப்பிட்டனால இவங்களுக்கு வந்து டிசென்ட்ரி பிரச்சனை வந்து ஏற்படுது. அப்புறம் குயிக்காக ரொம்ப மோசமாக அவங்களோட கண்டிஷன் மாறுது. ஸோ ஒரு பாயிண்ட்ல இவங்க வந்து சீக்கிரமாக இறந்துருவாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து அந்த மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அங்கிருந்த மக்கள் இவங்களுக்கு வந்து பேப்டிசம் கொடுத்து இவங்களுக்கு குவானா மரியா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்புறம் குயிக்காக அந்த பெண் வந்து இறக்கவும் செய்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சாண்டா பார்பராலேயே இவங்களுக்கு வந்து குவானா மரியா அப்படின்ற பேர்லேயே இவங்க வந்து அடக்கம் செய்கிறாங்க.
ஸோ இந்த பெண்ணோட அந்த லைஃப்பை பார்த்தோன்னா எனக்கு பெரிய ஒரு சோகத்தையும் பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தின ஒரு லைஃப்னு சொல்லலாம். 18 வருஷம் தனியாக அந்த ஐலண்டில் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் பார்த்தோன்னா பெரிய ஆள் நடமாட்டம் இல்லாத ஐலண்ட், மேபி 20 பேர் அங்கே இருந்திருப்பாங்க, பெரிய ஆள் நடமாட்டம் எதுவுமே அங்கே இல்லை. ஸோ இவங்க வந்து இவங்க லைஃப் ஃபுல்லாக பார்த்தோன்னா பெரிய ஒரு சோகம், பெரிய லோன்லினஸ், யாருமே இந்த அளவுக்கு ரொம்ப லோன்லியாக இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹிஸ்ட்ரியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த கண்டென்ட் பற்றின வியூஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் டெஃபினட்டாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.